வணக்கம். இலங்கையில் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கொரோனா நிலைமை தீவிரமடையலாம், ஆனால் நாடு முடக்கப்படாது, வெளியானது அறிவிப்போம். OLAL மாணவர்களுக்கு மாத்திரம் தனியார் கல்வி வகுப்புகளுக்கு அனுமதி. வாகன இறக்குமதி இல்லை, அரசு வேலைவாய்ப்பும் இல்லை, நிதியமைச்சர் அறிவிப்போம். கோழிறச்சி முட்டைகளின் விலைகளில் அதிரடி மாற்றம். வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி. பல தமிழ் அரசியல் தலைவர்கள் கண்டனம். விடுதலை புலிகளின் தலைவர் செய்யாதை செய்த எரிவாயு நிறுவனங்கள். தென்லங்கை தொலைக்காட்சி ஒன்று தகவல். இனி கோதா ஜுகம்தான். அமைச்சர் சிபி ரத்நாயக்க கருத்து. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வோரின் பாதுகாப்பை பொறுப்பேற்க மாட்டோம், இலங்கை அரசாங்கம் அறிவிப்போம். இலங்கையில் கொரோனா செய்யப்பட்ட சீஸ் கட்டிகள் இரண்டில் புழுக்கள் கண்டுபிடிப்போம். மின்சார வேலியில் சிக்கி இரண்டு பிள்ளைகளின் தாய் பலி. இலங்கையை மீண்டும் முடக்குவது தொடர்பில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளரும் பெருந்தோட்ட அமைச்சருமான ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் கொரோனா தொற்றுக்கு இலக்கான நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இருந்தாலும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது எதிர்காலத்திலும் நாடு முடக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டினை முழுமையாக முடக்காது கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புக்கல்ல தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்காமல் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் இரண்டு தடுப்பூசிகளையும் வழங்குவதை கட்டாயமாக்குவதற்கான சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கோவிட் பரவல் வேகம் எடுத்துள்ள நிலையில் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் எமது நாட்டில் கொரோனா நோய் நிலைமை நிரந்தர நிலைமை அடைந்துள்ளது. கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் பெரும் அதிகரிப்பு ஏற்படுவதாகவும் தெரியவில்லை, வீழ்ச்சி அடைவதாகவும் தெரியவில்லை என்றும் இருந்த போதிலும் நாளாந்தம் 500 அல்லது 700 பேர் வரையில் கொரோனா நோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொரோனா நோயாளர்கள் நாளொன்றுக்கு 500 தொடக்கம் 700 பேர் வரையில் சமூகத்தில் நடமாடுவதன் மூலம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கொரோனா நோய் நிலைமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லேடி ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒமிக்ரான் கோவிட் திரிப்பின் தன்மை தொடர்பில் முன்கூட்டியே கணிக்க முடியாது என்று ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்தீப ஜீவந்திர தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கோவிட் திரிப்பு இலங்கை மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிகளவில் பரவாது என்று தான் நம்புவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2021 ஆண்டு கல்வி பொதுராதர சாதனதர பரீட்சை மற்றும் கல்வி பொதுராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கு மாத்திரம் தனியார் கல்வி வகுப்புகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று சுகாதார சேவைகளின் பிரதிப்பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தொற்று நோயால் கீழ்நிலை வகுப்புகளில் உள்ளவர்கள் தனியார் கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். OL மற்றும் AL மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு திகதிகள் நெருங்கி வருவதால் சுகாதார வழிகாட்டல்களை கண்டிப்பாக பின்பற்றுவதால் மாத்திரமே தனியார் கல்வி வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி மற்றும் அரசு சேவைக்கு புதிதாக ஊழியர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் 2022 ஆண்டில் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அடுத்த ஆண்டின் இறுதி வரை அரசு துறைக்கு ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பால்மா இறக்குமதிக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்றும் நிதியமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் முட்டையொன்றின் விலை 30 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. கால்நடை தீவன தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை அதிகரித்தமே இதற்கு காரணம் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கால்நடைகளுக்கான தீவன தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை இருமடங்காக அதிகரித்தமை போன்ற காரணங்களினால் இவ்வாறு விலை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களில் 840 ரூபாவாக அதிகரித்திருந்த கோழிறச்சியின் விலை தற்போது 650 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பால்மாவை இறக்குமதி செய்வதில் மீள பிரச்சினை எழுந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கான கட்டணம் இதுவரையில் செலுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். இதற்கமைய பால்மா இறக்குமதிக்கு தேவையான டாலரை பெற்றுத்தருமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமேல் மாகாணத்தின் புதிய ஆளுநராக கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கரணகுடா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக பேச்சாளர்
கிங்ஸ்லி ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாண ஆளுநராக பணியாற்றிய ராஜா கொல்லுரே உயிரிழந்ததை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வசந்த கர்ணகோடுவிற்கு எதிராக கொழும்பில் தமிழ் இளைஞர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை அவலங்கள் அரங்கேற்றப்பட்ட உள்நாட்டுப் போரின்போது இலங்கை கடற்படை தளபதியாக செயற்பட்ட வசந்த கர்ணகோடுவின் நியமனமானது சர்வதேச ரீதியில் கரிசனைக்கு உள்ளாக நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோடுவிற்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இன்று இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின் கடந்த மாதம் அவர் மீதான குற்றச்சாட்டுகளையும் வழக்கையும் சட்டமா அதிபர் வாபஸ் பெற்றார். வசந்த கர்ணகோட சுதந்திர மனிதனாக நடமாடுகின்றார். இன்று அவரது சாதனையை பாராட்டி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வசந்த கர்ணகோட ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் செய்யாத ஒன்றை இரண்டு எரிவாயு நிறுவனங்கள் செய்துள்ளதாக தென்னிலங்கையிலிருந்து ஒளிபரப்பாகின்ற பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மை நாட்களாக எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ள நிலையில் அது குறித்த சர்ச்சைகளும் தற்போது தலைதூக்கியுள்ளன. எரிவாயு கொள்கலன்கள் மற்றும் அடுப்புகள் வெடிப்பு தொடர்பில் கொழும்பின் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இந்த கருத்து பகிரப்பட்டுள்ளது. 30 வருட போரின்போது விடுதலை புலிகளின் தலைவர் ஆங்காங்கே குண்டுகளை வெடிக்க வைத்தார். ஆனால் எரிவாயு நிறுவனங்கள் 2700 ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் குண்டுகளை அனுப்பி வைத்துள்ளது. பிரபாகரன் செய்யாத ஒன்றைத்தான் இந்த இரண்டு நிறுவனங்களும் செய்துள்ளதாக அந்த நிகழ்ச்சியில் கருத்து பரிமாறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாவில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வோரின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் எந்தவிதமான பொறுப்பையும் ஏற்காது என்று தொழில் அமைச்சரான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் புலம்பெயர்ந்தோருக்கான ஓய்வூதிய திட்டத்தின் நிலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரான சாந்தபண்டார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதற்கான நடவடிக்கைகள் 3 மாதங்கள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளுக்கு பணிக்கு செல்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் விசேட காப்புறு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தனிநபர்கள் வருகை தர விசாவில் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். இதன் விளைவாக அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சட்டப்பூர்வ வழிமுறைகள் எதுவும் அரசாங்கத்திடமில்லை. இந்த நபர்களையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். பெண் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பில் வேலைவாய்ப்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லிட்ரோ கேஸ் நிறுவனத்தினர் மக்களை ஏமாற்றும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பொகவந்தலாவா பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் இன்று காலை கொள்வனவு செய்த சிலிண்டரினால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. குறித்த சிலிண்டரில் சிவப்பு சீல் லேபிள் ஒட்டப்பட்ட நிலையில் வீட்டுக்கு எடுத்து சென்றுள்ளார். எனினும் அந்த லேபிளை அகற்றிய போது சிவப்பு லேபிளுடன் பின்னால் பழைய வெள்ளை லேபிள் சுற்றியிருந்துள்ளது. இந்நிலையில் லிட்ரோ கேஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்துகின்ற முயற்சியாக பழைய எரிவாயு சிலிண்டரில் வெள்ளை லேபிளின் மேல் நிறுவனம் சிவப்பு லேபிளை ஒட்டியுள்ளதாகவே அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். பொகவந்தலாவில் உள்ள லிட்ரோ கேஸ் முகவர்களுக்கு இன்று புதிய சிலிண்டர்களை இன்று நிறுவனம் விநியோகித்துள்ளது. எனினும் பழைய கையிருப்புகளை வேறொரு நாளில் பெற்றுக் கொள்வதாக நிறுவனம் தமக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாதுகாப்பற்ற சமையல் எரிவாயு சிலிண்டர்களை இறக்குமதி செய்து விநியோகித்த எரிவாயு நிறுவனங்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சட்டமா அதிபர் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார பணியாளர்களின் பணி பகைசரிப்பு காரணமாக டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலைக்கு வந்த நோயாளர்கள் பெரும் சிரமத்தினை எதிர்நோக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண சுகாதார பணியாளர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதனால் டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலைக்கு வருகை தந்த பெரும்பாலான நோயாளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் நோயாளர்கள் சிலர் திரும்பியும் சென்றுள்ளனர். மலேக பெருந்தோட்ட பகுதியில் டிக்கோயா கிழங்கன் பொகவந்தலாவ மஸ்கலியா மற்றும் ஹொட்டகலை ஆகிய வைத்தியசாலைகளிலும் சுகாதார பணியாளர்கள் பணி பகிசரிப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலவாக்கலை சுரங்கப்பாதைக்கு கீழ் உள்ள சாந்தன ஜனபதி எனும் பகுதியில் வீட்டிற்கு பின்புறத்தில் மரக்கறி தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி 2 பிள்ளைகளின் தாயொருவர் மரணமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று மதியம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்
எம்ஏஎம் சந்திரலதா அன்று 42 வயது பெண்ணென்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த வீட்டார்கள் தங்களது மரக்கரை தோட்டத்தை மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக மின்சார வேலியை சட்டவிரோதமாக பொருத்தியுள்ளனர். குறித்த பெண் ஒவ்வொரு நாளும் தோட்டத்திற்கு செல்லும் போது மின்சாரத்தை துண்டித்துவிட்டு செல்வதாகவும் இன்றைய தினம் அதனை துண்டிக்காது மறந்து சென்றதனால் குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் பிரதேசவாசிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் எதிர்க்கட்சியால் எம்மை அசைக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா பிரமுனவின் அமைச்சர் சி பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நாட்டில் நிலவுகின்ற சில பிரச்சினைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் நாட்டின் பொருளாதாரம் இந்த நாட்டின் நோயிலை குறித்து சிந்திக்காமல் செயல்படுகின்றனர். நீண்டகால மற்றும் குறுகிய கால திட்டங்களை செயல்படுத்த ஒரு அரசை நடத்தி வருகின்றோம். அதனால்தான் மக்கள் வாக்கு மூலம் ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். எனவே இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதும் எதிர்மறையான பொருளாதாரத்துடன் நாட்டை கைப்பற்றினோம். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரத்தில் உலகம் முழுவதும் பரவிய கொரோனா தொற்று நம் நாட்டையும் வந்தடைந்தது. இதனால் நம் நாட்டின் முன்னேற்றமும் நாட்டின் பொருளாதாரமும் தடைப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிண்ணியா குறிஞ்சாக்கேணி இழுவை படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நகரசபை தலைவர் எஸ் எச் எம் நலிமை நாளை 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை நீதிமன்ற நீதவான் பயாஸ் ரசாக் முன்னையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருந்தபோதும் கிண்ணியா நகரசபை தலைவர் சார்பில் ஆஜரான சட்டத்திறனி சுகயீனம் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு பிணை வழங்குமாறு சட்டத்திறனி சார்பில் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து நாளை வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 74வது சுதந்திர தினம் எதிர்வரும் 2022 February 4 கொண்டாடப்படவுள்ளது. இது சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் புதிய யோசனை முன்வைக்கப்பட்டது. பழமையாக மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகின்ற சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமரான டி எஸ் ரணாயக்காவின் உருவச்சிலையுடன் மேலதிகமாக பண்டாரநாயக்காவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்பதே அந்த புதிய யோசனை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அமைச்சர் வாசவ நாணயக்காரா இந்த யோசனையை முன்மொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிஎஸ் கொரோனா செய்கின்ற இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிட்டம்பு பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொரோனா செய்த சிஎஸ் கட்டிகள் 2 புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு கொண்டு சென்று திறந்து பார்க்கின்ற போது அந்த சிஎஸ் கட்டிக்குள் 2 புழுக்கள் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. அதனை பரிசோதித்து பார்த்தபோது இது காலாவதியான சிஎஸ் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொள்வனவு செய்தவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் சிஎஸ் கொரோனா செய்தவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நாடாளுமன்றில் இன்று புகைப்படம் ஒன்றை காண்பித்து அதில் இருக்கின்ற நபர் குறித்த விவரங்களை முன்வைத்துள்ளார். அந்த புகைப்படத்தில் இருக்கும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த லடியா என்பவரின் சகோதரருடன் அமைச்சர் சரத் வீரசேகர் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள பிரபல பௌத்த பிக்கு ஒருவரும் அந்த புகைப்படத்தில் இருப்பதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் குற்றவாளிகள் கொலையாளிகள் மற்றும் திருடர்களுக்கே பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது நாட்டின் சட்டத்திற்கு அப்பால் தமது தனிப்பட்ட சட்டத்தின் நடைமுறைகளாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதியமைச்சர் நிதி ஒதுக்கீட்டு விவாதத்தில் இன்று பங்கேற்று உரையாற்றிய அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட வடக்கு கிழக்கிலும் பெரும்பாலான தமிழர்களை கொண்டுள்ள நுவரெலியாவிலும் கட்டணிலும் வெலப்பினையிலும் கல்வி செயலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முழுமையாக சிங்கள மொழியிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் பின்னால் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள் இருப்பதாக கயந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார். இதேவேளை வடக்கு கிழக்கின் பெரும்பாலான இடங்களில் நீதிபதிகள் தமிழர்களாக இருக்கின்ற போதும் நீதிமன்ற பணியாளர்கள் சிங்களவர்களாக உள்ளார்கள். நடைமுறையில் இது ஜனார்த்தமற்ற செயற்பாடு என்றும் கயந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார். ஏன் இந்த இரட்டை கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது நீதியமைச்சர் அலி சப்ரியிடம் கேள்வி எழுப்பினார். முடிந்தால் எதிர்வரும் February 9 உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்திற்கு தற்போது செயற்கையான 3-2 பெரும்பான்மை பலம் இருக்கின்றது என்ற போதிலும் நாட்டுக்குள் இயற்கையில் அப்படியான பலம் இல்லை. அத்துடன் அரசாங்கம் 2010 முதல் 2015 வரையான காலத்தில் பெற்றுக்கொண்ட கடனை பயன்படுத்தி மேற்கொண்ட தாமரை கோபுரம் போன்ற பல பலன் தராத செலவுகள் காரணமாக நாடு பொருளாதார ரீதியாக அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.